அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரயில்வேல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், இம்பார்ட்டன்ட் டேஸ், ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் மினிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஆனால் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா முக்கியமாக இதிலிருந்து ஒவ்வொரு சிப்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 35 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 35 கொஷின் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வேல எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி குரூப் டி அப்படின்ற மாதிரி அதை மட்டும் இல்லாமல் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின்ஸ் வந்து எல்லா இப்போ ஜேஇ அப்புறமா ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஏஎல்பி டெக்னீஷியன் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், வென் இஸ் யுனைடெட் நேஷன் வேர்ல்டு என்வரன்மெண்ட் டே செலிப்ரேட்டட், ஓகேங்களா? ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டுருக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் மாதம் வந்து கொண்டாடுறாங்க. எப்போ கொண்டாடுறாங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 அன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. ஏன்னா வந்து சுற்றுச்சூழல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து பாதுகாக்கணும், ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து பாருங்கள், ஸோ 10 டிசம்பர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே, ஓகேங்களா? மனித உரிமைகள் தினமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. இதே செப்டம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ டீச்சர்ஸ் டேவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ நம் நாட்டினுடைய முதல் துணை குடியரசு தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம் வந்து செப்டம்பர் 5 1888 தான் வந்து அவர் பிறந்தார், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய தினத்தை வந்து என்ன கொண்டாடுறோம், பிறந்த தினத்தை டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம், ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு 1954 ஒரு 3 பேர் வந்து பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க, ஓகேங்களா? சர் சி வி ராமன், சி ராஜகோபாலாச்சாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், இவங்க 3 பேருமே 1954 என்ன விருது வாங்கியிருக்கிறாங்க, ஸோ பாரத ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பி, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 அன்று, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், On which date is International Yoga Day celebrated? ஓகேங்களா? சர்வதேச யோகா தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் யோகா டே யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தான் கொண்டு வந்திருப்பார். ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா வந்து 2015 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருப்பார், ஓகேங்களா? எங்கே 2015 கொண்டு வந்திருப்பார், ஓகேவா? இது வருஷம் வருஷம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜூன் 21 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பி, ஸோ ஜூன் 21 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ ரெண்டாவது என்னது, ஜூன் 21. நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின் பாருங்கள், வேர்ல்டு லெப்ரோசி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் த லாஸ்ட் சண்டே ஆஃப் டேஷ், உலக தொழில்நோய் தினம் எந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுகிறது, ஓகேங்களா? ஸோ லெப்ரசி தொழுநோய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனிதர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழுநோய் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எப்படி அவங்க கூட பழகினாவே நமக்கு அந்த தொழுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேவா? ஸோ அது வந்து மேக்ஸிமம் எந்த சண்டேல வரும் அப்படின்னா வந்து ஜனவரினுடைய லாஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும், ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 29-30 ஜனவரி 29 இல்லை 30 அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது, ஓகேங்களா? இந்த வருஷம் ஜனவரி 30 தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினத்தை என்ன பண்ணாங்கன்னா வந்து அனுசரிச்சாங்க. அப்போ 3வது கேன்சர் என்னது, ஏ, ஜனவரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின் பாருங்கள், வென் இஸ் வேர்ல்டு பைசைக்கிள் டே செலிப்ரேட்டட் குளோபலி, உலக சைக்கிள் தினம் எப்போது உலக அளவில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க, ஓகேங்களா? இது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 3வது தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க, ஓகேங்களா? உலக சைக்கிள் தினம், ஓகேங்களா? உலகம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தானே இருக்கும். அதே மாதிரி சைக்கிள் பைசைக்கிள் அப்படின்னா வந்து 2 சக்கரம் இருக்கும், ஓகேங்களா? 2, ஓகே. ஸோ அப்போது 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 3 எப்போ வருது, ஜூன் 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சும்மா இது ஷார்ட்கட்டு, புரியுதுங்களா? இதில் லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ ஜூன் 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உலகம்னா ஒரு உருண்டை, சைக்கிள்னா 2 சக்கரம் இருக்கும். அப்போ 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 3வது தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக சைக்கிள் தினம் கொண்டாடுறாங்க. அப்போ 4வது கேன்சர் என்னது, ஜூன் 3. நெக்ஸ்ட்டு ஸோ 5வது கொஸ்டின் பாருங்கள், வென் இஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜ் செலிப்ரேட் எவ்ரி இயர் அரவுண்ட் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச சைகை மொழிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, ஓகேங்களா? சைகை மொழி எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைகை மொழி என்னென்னா காது கேட்காதவங்க பேச முடியாதவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சைகை மொழி சைன் லாங்குவேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சைன் லாங்குவேஜ்னா கையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷன் காட்டுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து செப்டம்பர் 23 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச சைகை மொழிகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து
கொண்டாடுறாங்க. ஸோ அந்த சைகை மொழி பேசுகிறவங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டு மூணு வாட்டி சொல்லணும். எப்படி சைகையில் ரெண்டு மூணு வாட்டி சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து புரியும். சைகை அப்படின்போது வந்து பார்த்தா செப்டம்பர், ஓகேங்களா, 23 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ பஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி, செப்டம்பர் 23, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 6வது குவஸ்டின் பாருங்கள். ஸோ வென் இஸ் அ வேர்ல்டு பாப்புலேஷன் டே செலிப்ரேட்டட், உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ 11 ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவஸ்டின். ஸோ இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்து குவஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. மக்கள் தொகை, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா வந்து அதிகமாகிட்டே இருக்குது. 2024 படி வந்து பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் முதலிடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்தியா தான், ஓகேவா. ஸோ 6வது குவஸ்டின் கேன்சர் என்னது, சி, 11 ஜூலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 7வது பாருங்கள். ஸோ நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் டேஷ், தேசிய கைத்தறி தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் அன்று ஸோ கொண்டாடப்படுகிறது, ஓகேங்களா. கைத்தறி தினம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த நெசவு பண்ணுறவங்க இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைத்தறி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விதிகாலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, ஓகேங்களா. அதிகாலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை பார்ப்பாங்கன்னு ஞாபகம். அந்த மாதிரி அதிகாலைனா ஆகஸ்ட், சீக்கிரமாக வேலையை பார்க்கும்போது வந்து பண்ணால் ஒரு 7 மணிக்கெல்லாம் வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம். ஸோ ஆகஸ்ட் 7, என்னது, ஆகஸ்ட் 7, ஓகேவா. அதிகாலையில் எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறவங்க யார், கைத்தறியே பண்ணுறவங்க. அதனால் வந்து ஸோ தேசிய கைத்தறி தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா வந்து ஆகஸ்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போ 7வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி, ஸோ ஆகஸ்ட் 7, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 8வது குவஸ்டின் பாருங்கள். ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலிப்ரேட்ஸ் டேஷ் எவ்ரி இயர் ஆஸ் சிவில் சர்வீசஸ் டே ஃபார் த சிவில் சர்வன்ஸ் டு ரீடெடிகேட் themselves to the cause of citizens and renew their commitment to public service and excellence in work, okay. இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் அரசு ஊழியர்கள் குடிமக்களின் நலனுக்காக தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொள்ளவும் பொது சேவை மற்றும் பணியில் சிறந்து விளங்குவதற்கான தங்கள் அர்ப்பணிப்பை புதுப்பித்திருக்கு சிவில் சர்வீஸ் தினமாக கொண்டாடுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏப்ரல் 21 தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த சிவில் சர்வீஸ் அப்படின்றத வந்து கொண்டு வந்தவர் இந்தியாவில் யார் அப்படின்னா வந்து காரன் வாலிஸாக வந்து பார்த்தா கொண்டு வந்திருப்பார், ஓகேங்களா. சிவில் சர்வீஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஸோ ஐஎஃப்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்கள தான் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏப்ரல் 21, 1947 வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டிருப்பார், ஓகேங்களா. அந்த தினத்தை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா வந்து சிவில் சர்வீஸ் தினமாக கொண்டாடுறோம், ஓகேங்களா. அப்போ சிவில் சர்வீஸ் இந்தியாவில் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா காரன் வாலிஸ், இந்த மீட்டிங் போட்டது யாருன்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். எப்போ போட்டிருப்பாரு, ஸோ ஏப்ரல் 21 போயிட்டுருப்பார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் டேன்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். 9வது, இன் ஆர்டர் டு ரேஸ் பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் த என்வரன்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் ஆஃப் த ஏர்த், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேஸ் இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் அக்ராஸ் த வேர்ல்ட் ஆஸ் எர்த் டே, சுற்றுச்சூழல் மற்றும் பூமியின் மாசுபாடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பின்வரும் எந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் புவி தினமாக கொண்டாடப்படுகிறது, ஓகேங்களா. ஸோ புவி தினம் அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து என்னது, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூமி அப்படின்றது ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு வச்சுக்கோம். பூமி அப்படின்றது என்னது, ரெண்டு கண்ணு. விவசாயம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து என்ன ஆகுவாங்க, அதிகாலையில் எழுவாங்க, ஓகேங்களா. அதிகாலை அப்படின்னும் போது ஏப்ரல், ரெண்டு கண்ணுன்னா 22 அப்படின்னு ஞாபகம், ஓகேங்களா. ஸோ அப்போ ஏப்ரல் 22 தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ என்ன கொண்டாடுறாங்க, புவி தினம் வந்து கொண்டாடுறாங்க, ஓகேவா. ஸோ அப்போ 9வது கேன்சர் என்னது, புவி தினம் ஏப்ரல் 22. நெக்ஸ்ட்டு 10வது குவஸ்டின் பாருங்கள். இன் ஆர்டர் டு என்கரேஜ் மோர் யங் ஓட்டர்ஸ் டு டேக் பார்ட் இன் த பொலிட்டிக்கல் ப்ராசஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் டிசைடட் டு செலிப்ரேட் டேஷ் ஆஸ் த நேஷனல் ஓட்டர்ஸ் டே. அதிக இளம் வாக்காளர்களை அரசியல் செயல்பாட்டில் பங்கேற்க ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசு டேஷை தேசிய வாக்காளர் தினம் என்று கொண்டாட முடிவு செய்துள்ளது. ஸோ எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜனவரி 25. இந்த ஜனவரி 25 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ 1950 ஜனவரி 25 தான் வந்து போனால் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து போனால் ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பேர் வந்து போனால் நிர்வாசன் சதன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ்குமார். எத்தனாவது தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 21வது தலைவர், ஓகேங்களா. ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா 2019 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எப்போ இருந்து 2019 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் தினத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொண்டாடிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அப்போ 10வது கேன்சர் என்ன அப்படின்னா வந்து ஸோ டி, ஜனவரி 25 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 11வது பாருங்கள். ஸோ நே
முதல் கல்வி அமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார், ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சாதனைகள் பண்ணியிருக்கார். இந்தியாவின் ஃப்ரீடம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து ஐஎன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வாட்டி தலைவராக இருந்தவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியினுடைய மிக இளம் வயது தலைவர் யாருன்னு கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தான், ஓகேங்களா. அவருடைய பிறந்த தினம் நவம்பர் 11 என்னன்னு கொண்டாடுறோம், நேஷனல் எஜுகேஷன் டேவாக கொண்டாடுறோம். இப்போ 11வது கேன்சர் என்னது, டி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். நெக்ஸ்ட் 12வது பாருங்கள், விச் டே இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் வேர்ல்டு ஹங்கர் டே எவ்ரி இயர், ஓகேங்களா. ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக பசி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மதியானம் 2 மணிக்கு பசிக்கும், நைட் ஆனால் வந்து பார்த்தா 8 மணிக்கு பசிக்கும், ஓகேங்களா. மதியானம் எப்போ பசிக்கும், 2 மணிக்கு, நைட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு பசிக்கும், ஓகேங்களா. என்ன சார் 1 மணிக்கு பசிக்காதா அப்படின்லாம் கேட்காதீங்க. மதியானம் எப்போ, 2 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு. அப்போ மே 28 என்ன கொண்டாடுறாங்க, ஸோ வேர்ல்டு ஹங்கர் டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க. அப்போ 12வது கேன்சர் என்னது, டி மே 28 அப்படின்னு ஆகிச்சோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் 13வது பாருங்கள், வெனிஸ் வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே செலிப்ரேட்டட், ஓகேங்களா. உலக மாணவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 15 வந்து பார்த்தா கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. இந்த அக்டோபர் 15 தமிழ்நாட்டில் வந்து யாருக்கு பிறந்த தினம் அப்படின்னா வந்து காமராஜருக்கு பிறந்த தினம். இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அக்டோபர் 15 தான், ஓகேங்களா. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காகவே என்ன பண்ணியிருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அதனால் வந்து வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15 அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ 13வது கேன்சர் என்னது, பி அக்டோபர் 15. நெக்ஸ்ட் 14வது பாருங்க, ஸோ வெனிஸ் இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே செலிப்ரேட்டட், சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 8, ஓகேங்களா. சரியாக படிக்கலை அப்படின்னா வந்து செவிலு மேலே விட்டு என்ன பண்ணி வைப்பாங்க, படிக்க வைப்பாங்க. காலையில் 8 மணிக்கு படிக்கலை அப்படின்னா செவிலு மேலே விட்டு என்ன பண்ணுவாங்க, படிக்க வைப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. செவிலு மேலே அப்படின்போது காது தான், ஓகேங்களா. செப்டம்பர் 8, ஓகேவா. ஸோ அப்போது 14வது கேன்சர் என்னது, 8 செப்டம்பர். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச எழுத்தறிவு தினம் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 15வது பாருங்கள், வேர்ல்டு ரெட் கிராஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் டேஷ், ஓகேங்களா. உலக செஞ்சிலுவை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்போது கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மே 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக செஞ்சிலுவை தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க, ரெட் கிராஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டே தான், ஓகேவா. அப்போ 15வது கேன்சர் என்னது, டி மே 8. நெக்ஸ்ட் 16வது பாருங்கள், வேர்ல்டு ஹிந்தி டே செலிப்ரேட்டட் ஆனுவலி டேஷ், உலக ஹிந்தி தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உலக ஹிந்தி தினம் வந்து ஜனவரி 10 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க வந்து ஸோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ 16வது கேன்சர் வந்து என்னது, ஜனவரி 10, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 17வது பாருங்கள், வென் இஸ் நேஷனல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டே அப்சர்வ்ட் இன் இந்தியா, ஓகேங்களா. இந்தியாவில் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 2, ஓகேங்களா. இந்த டிசம்பர் 2 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1984 ஸோ போபாலில் விஷவாயு கசிவு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். மீத்தேல் ஐசோசைனைடு அப்படின்ற விஷவாயு கசிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க, ஓகேங்களா. அந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கிறோம், ஓகே. ஸோ 1984 என்னது, 1984 மீத்தேல் ஐசோசைனைடு விஷவாயு கசுகி போபாலில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தாங்க. போபால் எங்கே இருக்குது, மத்திய பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேவா. அப்போ 17வது கேன்சர் என்னது, பி டிசம்பர் 2, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 18வது பாருங்கள், ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் டேஷ், ஐக்கிய நாடுகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 24. இந்த அக்டோபர் 24 1945 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐக்கிய நாடுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உருவானது, ஓகேங்களா. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐக்கிய நாடுகளுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் யார், அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ அப்போ 18வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 24. ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு வந்து கொஷின் கேட்குறேன்னா அது ஏதோ ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன், ஓகேவா. முடியலன்னா கூகுள் கூட பண்ணுங்கள், தப்பே கிடையாது, ஓகே. கேட்குற கொஷின் எல்லாமே முக்கியமான கொஷின், அது உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. அதனால தான் அந்த கொஷின்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷினாகவே கேட்குறேன். நெக்ஸ்ட் 19வது பாருங்கள், வென் இஸ் நேஷனல் சயின்ஸ் டே செலிப்ரேட்டட் இன் இந்தியா, இந்தியாவில் தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 28. இந்த பிப்ரவரி 28 வந்து பார்த்தீங்கன்னா வந்து சசிவிராமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடல் நீர் ஏன் நில நிறமாக இருக்கிறது, ஓகேங்களா. அதாவது கடல் ஏன் நில நிறமாக இருக்குது அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ராமன் விளைவை கண்டுபிடித்த தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, ஓகேவா. இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பார். ஸோ அந்த தினத்தை தான் நம்ம வந்து தேசிய அறிவியல் தினமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஸோ கொண்டாடுறோம். அப்போ 19வது கேன்சர் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி 28 சசிவிராமன், ஓகேவா. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயற்பியலுக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பார். அவர் எந்த வருஷம் வாங்கினார் அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 20வது பாருங்கள்,
ஆன் விச் டே ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் அரவுண்ட் த வேர்ல்ட். ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது, எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ டிசம்பர் 10 தான், ஓகேங்களா. இதே டிசம்பரில் டிசம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து பார்த்திங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. உலக எய்ட்ஸ் தினம் வந்து இது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு எய்ட்ஸ் டே, அதே மாதிரி வந்து போனால் ஹியூமன் ரைட்ஸ் டே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா என்ன பண்ணிக்கோங்கன்னா மனப்படம் பண்ணிக்கோங்க. அப்போ 20 கேன்சர் என்னது சி டிசம்பர் 10 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 21 பாருங்க, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைடட் டு செலிப்ரேட் த பர்த்டே ஆஃப் டேஷஸ் பராக்ரம் திவாஸ் எவ்ரி இயர். ஒவ்வொரு ஆண்டும் டேஷின் பிறந்த நாளை பராக்ரம் திவாஸ் என்று கொண்டாட இந்திய அரசு முடிவு செய்தது. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி 23 பிறந்திருப்பார், ஓகேங்களா. 1897 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்தார். இந்த ஜனவரி 23 தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பராக்ரம் திவாஸ் தைரிய தினம் என்று வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ அனுசரிக்கிறாங்க. இந்த பராக்ரம் திவாஸ் எந்த வருஷம்லேருந்து அனுசரிக்கிறாங்கன்னா 2021 தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கிறாங்க. ஸோ அப்போ 21 கேன்சர் வந்து என்னது பி சுபாஷ் சந்திர போஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ஸோ அதனால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 22 பாருங்கள், வென் இஸ் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்சர்வ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 24 தான் கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 24, 1993 தான் வந்து போனால் இந்தியாவில் வந்து போனால் அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க, இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம், ஓகேங்களா. சட்டம் வந்தது வந்து போனால் 73 சட்ட திருத்தம் 1992, ஆனால் அந்த நடைமுறைக்கு வந்தது வந்து போனால் 24 ஏப்ரல் 1993 தான் என்ன ஆச்சு நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ 22 கேன்சர் வந்து என்னது டி 24 ஏப்ரல். நெக்ஸ்ட் 23 க்வெஸ்சன் பாருங்கள், இன் ஹூஸ் மெமரி வாஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் June 29 ஆஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே ஈச் இயர், ஓகேங்களா. இந்திய அரசாங்கம் யாருடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் June 29 புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இவர் தான் பிசி மகளன் ஓபிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிசி மகளன் ஓபிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மிகப்பெரிய ஆள், ஓகேவா. இந்த பிசி மகளன் ஓபிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது 5ஆண்டு திட்டத்தை என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ வடிவமைத்திருப்பார். இந்த 2வது 5ஆண்டு திட்டம் எப்போ நடந்தது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேளுங்க, ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்போ 23வது கேன்சர் என்னது டி பிசி மகளன் ஓபிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 24வது பாருங்கள், வென்னிஸ் வேர்ல்டு ஓசோன் டே செலிப்ரேட்டட், ஓகேங்களா. உலக ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ செப்டம்பர் 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக ஓசோன் தினம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அனுசரிக்கிறாங்க, ஓகேவா. அப்போ 24வது கேன்சர் என்னது செப்டம்பர் 16. இந்த ஏப்ரல் 25 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலக மலேரியா தினம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதே ஜனவரி 15 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய ராணுவ தினம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஓகேவா. அப்போ 24வது கேன்சர் என்னது சி செப்டம்பர் 16 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 25வது பாருங்கள், வென்னிஸ் வேர்ல்டு வாட்டர் டே செலிப்ரேட்டட், உலக தண்ணீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மார்ச் 22 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. ஸோ மார்ச் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸோ வெயில் காலம் வந்துடும். வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும், ஓகேங்களா. புரியுதுங்களா, மார்ச் மாதம் வந்துச்சுன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுது, ஓகே. அப்போ தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்போ மார்ச் 22 2 லிட்டர் தண்ணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக தண்ணீர் தினம், ஓகே. அப்போ 25வது கேன்சர் என்னது சி 22 மார்ச். நெக்ஸ்ட் ஸோ 26வது பாருங்கள், ஸோ நேஷனல் யூத் டே செலிப்ரேட்டட் ஆன் 12 ஜனவரி டு மார்க் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சோஷியல் ரிஃபார்மர், ஓகேங்களா. பின்வரும் எந்த சமூக சீர்திருத்தவாதியின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 அன்று கொண்டாடப்படுகிறது. ஸோ ஜனவரி 12, 1863 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிறந்தவர் தான் யார் அப்படின்னா வந்து விவேகானந்தர். விவேகானந்தருடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது நரேந்திரநாத் தத்தா, ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேலூர் மடத்தை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனார். யாரு, சுவாமி விவேகானந்தர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1893 வந்து பார்த்தீங்கன்னா சிகாகோ மாநாட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தை என்ன பண்ணியிருப்பார்னா உலகம் ஃபுல்லாக பரப்பியிருப்பார், ஓகேவா. ஸோ அப்போது இவருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இளைஞர் தினமாக கொண்டாடுறோம், ஓகேங்களா. யார், சுவாமி விவேகானந்தர், ஓகேவா. அப்போ 21வது கேன்சர் என்னது சி சுவாமி விவேகானந்தர். இதுவும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து கேட்குற கொஸ்டின் தான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 27வது பாருங்கள், வென் இஸ் நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் இன் இந்தியா. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கணித தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 22. இந்த டிசம்பர் 22 யாருடைய பிறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமானுஜனுடைய பிறந்த தினம், ஓகேங்களா. என்னது ராமானுஜர், ஓகேங்களா. மேக்ஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் இல்லையா, அவருடைய பிறந்த தினம் தான் டிசம்பர் 22. அதை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம், தேசிய கணித தினமாக கொண்டாடுறோம். அப்போ 27வது கேன்சர் என்னது ஏ டிசம்பர் 22. நெக்ஸ்ட் 28வது பாருங்கள், ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேஸ் இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் 9 ஜனவரி டு மார்க் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஓவர்சீஸ் இந்தியன் கம்யூனிட்டி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் வளர்ச்சியில் வெளிநாட்டு
இந்திய சமூகத்தின் பங்களிப்பை குறிப்பும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9 அன்று பின்வரும் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே பிரவாசிய பாரதி திவாஸ் இந்த ஜனவரி 9, 1915 தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காந்தி சவுத் ஆஃப்ரிக்காவிலிருந்து எங்கே வந்திருப்பார்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இதனால் இந்த வெளிநாட்டில் இந்தியாவின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இல்லையா, அதாவது இந்திய குடிமகன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு நிறைய பங்களிப்பு பண்ணுறாங்க அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கௌரவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 9 இந்த பிரவாசிய பாரதி திவாஸ் அந்த டே வந்து பார்த்தா கொண்டாடுறாங்க. தமிழில் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த குவஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? பிரவாசிய பாரதி திவாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 29 பாருங்க, வென் இஸ் நேஷனல் நேவி டே செலிப்ரேட்டட் இன் இந்தியா? இந்தியாவில் தேசிய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் 4. ஓகேங்களா? என்னது? டிசம்பர் 4. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படின்னா வந்து திசை மொத்தத்தில் இருக்குது, 4 திசை இருக்குது. ஓகேவா? அப்போ 4 பக்கம் கடலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கப்பலில் போவாங்க அப்படின்னு ஞாபகம். ஓகேங்களா? திசை 4, அப்போ 4 திசையிலையும் கப்பல் வந்து போகும் அப்படின்னு என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டிசம்பர் 4 வந்து என்ன கொண்டாடுறாங்க? தேசிய கடற்படை தினம் கொண்டாடப்படுகிறது. அப்போ 29 கேன்சர் என்னது? பி, டிசம்பர் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் 30 பாருங்கள், இந்தியா செலிப்ரேட்ஸ் 29 August ஆஸ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இன் ஹூஸ் ஆனர்? இந்தியா யாருடைய நினைவாக August 29 தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுகிறது? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் தயான்சந்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? மேஜர் தயான்சந்த். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாக்கி பிளேயர். ஓகேங்களா? ஸோ இவருடைய பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய விளையாட்டுத் துறையில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருதான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2023 மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்மிண்டனை சேர்ந்த ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ 30 கேன்சர் என்னது? சி, மேஜர் தயான்சந்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வென் இஸ் நேஷனல் ஆர்மி டே செலிப்ரேட்டட் இன் இந்தியா? இந்தியாவில் தேசிய ராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜனவரி 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இந்த ஜனவரி 15, 1948 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஎம் கரியப்பா அப்படின்ற ஒரு ராணுவ இந்திய ராணுவ வீரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரியான பட்சர் அப்படின்றவங்ககிட்டருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த வருஷம்? 1948 ஜனவரி 15 வாங்குறார். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 76th ராணுவ தினம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து ஸோ அனுசரிக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்போ ராணுவ தினம் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ஜனவரி 15, ஸோ 1948 அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது. 31 கேன்சர் என்னது? பி, 15 ஜனவரி. நெக்ஸ்ட் 32 பாருங்கள், 20 February செலிப்ரேட்டட் ஆஸ் டேஷ். ஓகேங்களா? 20 February எவ்வாறு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? உலக சமூக நீதி தினமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதே நம்ம ஊரில் சமூக நீதி தினம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா வந்து April 14. April 14 யாருடைய தினமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அம்பேத்கருடைய பிறந்த தினமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ 32 கேன்சர் என்னது? ஏ, உலக சமூக நீதி தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 33 பாருங்கள், வைஸ் வேர்ல்டு ஸ்பேரோ டே செலிப்ரேட் எவ்ரி இயர் ஆன் 20 March. ஓகேங்களா? உலக சுட்டுக்குருவி தினம் ஏன் ஒவ்வொரு ஆண்டும் March 20 அன்று கொண்டாடப்படுகிறது? ஓகேங்களா? இந்த உலக சுட்டுக்குருவி தினம் March 20 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மார்ச் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் சிட்டுக்குருவியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிதி 2.0 வந்துருக்குதா, சிட்டுக்குருவியை பற்றி தான் அந்த படம் வந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிங்க அப்படின்னா சிட்டுக்குருவி 2.0. அப்போ March 20 எதை பற்றி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிட்டுக்குருவியை பற்றி கொண்டாடுறோம். ஓகேங்களா? மனிதன் இல்லாமல் பறவைகள் வாழ்ந்துட முடியும், ஆனால் பறவைகள் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் வாழ முடியாது. இதை சொன்னவர் யார் அப்படின்னா வந்து டாக்டர் சலீம் அலி. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பறவைகள் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எழுதிய புத்தகத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. ஓகேங்களா? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கார். பறவைகள் பற்றிய படிக்கக்கூடிய படிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆர்னித்தாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இனாத்தாலஜி, ஆர்னித்தாலஜி. ஓகே? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும், டு ரேஸ் அவேர்னஸ் ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஸ்பேரோஸ். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் March 20 நம்ம பண்ண வேண்டியது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி. நெக்ஸ்ட் ஸோ 34 பாருங்கள், வென் இஸ் வேர்ல்டு கேன்சர் டே செலிப்ரேட்டட்? ஓகே, உலக புற்றுநோய் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து February 4 வந்து பார்த்திங்கன்னா வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கியமான க்வெஸ்சன். புற்றுநோய் பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் படிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்காலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்னது? ஆன்காலஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அப்போ 34 கேன்சர் என்னது? ஏ,
4 பிப்ரவரி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ 35வது பாருங்க, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் மார்ச் டேஷ். சர்வதேச மகளிர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் டேஷ் என்று கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, இந்த மார்ச் 8வது தேதி எல்லாருமே ஒரு காமெடி பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி தான் நம்மளுடைய அம்மா அதே மாதிரி தங்கச்சி அக்கா எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் வந்து வைப்போம். ஓகேங்களா, அடுத்த நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பேச முடியுமோ அவங்கள எப்படியெல்லாம் ஹர்ட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா சார், அப்போ நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னா வந்து நானும் அதே தான். ஓகேங்களா, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள எல்லாருமே மதிப்போம். ஓகே, அப்போது மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் ஸோ 8வது தேதி வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 13வது பிப்ரவரி. ஓகேங்களா, எப்போ 13வது பிப்ரவரி. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரோஜினி நாயுடைய பிறந்த தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 13வது பிப்ரவரி. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் உமன்ஸ் டேவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, சரோஜினி நாயுடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஎன்சியினுடைய முதல் இந்திய பெண் தலைமை. ஓகேங்களா, தலைமை வகிச்சதில் வந்து இந்தியாவை சார்ந்த முதல் பெண் தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1965 வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னவாக இருந்திருக்காங்க அப்படின்னா வந்து சயின்ஸினுடைய தலைமை பொறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வகிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எங்களுடைய பட்டப்பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ அப்போ மார்ச் 8 வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வதேச பெண்கள் தினம், 13வது பிப்ரவரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது தேசிய பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 35வது கேன்சர் என்னது, C8 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 36வது பாருங்க, வென் இஸ் த கான்ஸ்டியூஷன் டே ஆஃப் இந்தியா செலிப்ரேட்டட். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பு எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வந்து December 9, 1946 எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் கழித்து November 26, 1949 என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா வந்து January 26, 1950 தான் நடைமுறைக்கு வந்தது. இந்த November 26 அதை தான் வந்து பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து அரசியலமைப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்போ 36வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து November 26 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஒரு சில நேரங்களில் வந்து November 24, November 26 ஞாபகம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது January 26 தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் கொண்டாடுவாங்க. ஓகேங்களா, அதிலிருந்து ஒரு 2 மாதத்தை வந்து கழிச்சிருங்க, 2 மாதம் கழிச்சா November 26 அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 36வது கேன்சர் என்னது, C 26 நவம்பர். ஸோ நெக்ஸ்ட் 37வது க்வெஸ்சன் பாருங்கள், வென் இஸ் நேஷனல் குட் கவர்னன்ஸ் டே செலிப்ரேட்டட் இன் இந்தியா. இந்தியாவில் தேசிய நல்லாட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து 25 டிசம்பர். ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா December 26 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. ஸோ December 26 வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குட் கவர்னன்ஸ் டே அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போது 25வது வந்து என்ன கொண்டாடுறாங்க, நேஷனல் குட் கவர்னன்ஸ் டே, நல்லாட்சி தினம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி. ஸோ மொத்தம் எவ்வளோ க்வெஸ்சன் பார்த்துருக்குறோம், 37 க்வெஸ்சன் பார்த்துருக்குறோம். 37 வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 40 to 45 days வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கில் எந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, எந்த க்வெஸ்சன் வந்தாலுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. 50 க்வெஸ்சனாக ஜிகேல 50மே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அடிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக என்ன பண்ணுங்கள், ஸோ பாருங்கள். ஓகேங்களா, ஸோ தொடர்ந்து படிங்க, நல்லா படிங்க, பெஸ்ட்டாக கொடுங்க. ஓகேங்களா, மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.